அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரமண மகரிஷி ஐயாவாக இருக்கட்டும், இல்லை பல சித்தர்களாக இருக்கட்டும், இந்த நான் அப்படின்றது ஒன்றுக்கு முன்னாடி தான் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரமண மகரிஷி ஐயாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் யார், நான் யார், நான் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட, யாருக்கு வருதுன்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த நான் அப்படின்னக்கூடிய தன்மை என்ன அப்படின்றத உணருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த நான் யார் அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இப்போ பட்டினத்தடிகள், அதாவது பட்டினத்தார் ஐயாவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்வார், மனமே செத்தாரை போலே திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனமே செத்தாரை போலே திரி அப்படின்றார். அப்போது இறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதுவுமே பண்ணாம கம்முன்னு இருப்பாங்க, ஏன்னா அது இறந்த நிலையில இருக்கு. அப்ப அந்த மனமே, அந்த மனமே சொல்றாரு, மனமே செத்தாரை போலே திரி, நீ சும்மா செத்து போன மாதிரி கடை, நீ வந்து ஆக்டிவா இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆக்டிவா இருக்காதன்னா என்னன்னா, இங்க செயல்படாத அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நான் எனக்கூடிய அந்த தன்மையை நீங்க எப்ப இழக்கிறீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாம போக முடியும். இப்போ பட்டினத்தடிகள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, நபிகள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இறப்பு வருவதற்கு முன் இறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இறப்பு வருவதற்கு முன் இறந்து விடுங்கள் அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் இறக்க போகிறதாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கே நீங்கள் வந்து கழுத்து அறுத்துட்டு இறந்துருங்க, இல்லை மாத்திரை போட்டுகிட்டு இறந்துருங்க, இல்லை வந்து ஏதாவது வந்து ஹேங் பண்ணிட்டு இறந்துருங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லலை. அதாவது இறப்பு வருவதற்கு முன் இறந்து விடுங்கள் அப்படின்றத எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு தினத்தில் வந்து நம்ம இறப்பு எண்ணக்கூடிய அந்த விஷயம் நிகழப்போகுது. ஆனால் அதற்கு முன்னாடி எது இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அந்த நான் எனக்கூடிய அந்த தன்மை இழக்கணும், அந்த நான் எனக்கூடிய அந்த தன்மை இறக்கணும். இழக்கணுன்றதை தாண்டி இறக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அந்த விஷயம் இறந்து போச்சுன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை என்பதே வராது. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது அங்கே அனுபவிக்குது அப்படின்னா, அந்த நான் அப்படின்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே அனுபவிக்குது. இது உங்களுக்கு மேபி புரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு புரியலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக அதை திங்க் பண்ணி பார்க்க 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 இதோட விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நான் அப்படின்றக்கூடிய தன்மை தான் அனுபவிக்குது அப்படின் போது, நம்மளுக்கு இங்கே வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே நான் அனுபவிக்கிறேன், இந்த விஷயம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த விஷயம் வந்து என்ன வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்றது எல்லாமே இந்த நான் அப்படின்றக்கூடிய தன்மை தான் உங்ககிட்ட வாங்கி வச்சுக்குது. அந்த வலியும் வேதனையும் எது கொடுக்குது அப்படின்னா, அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரம், அந்த நான் சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அனுபவிக்குது. அப்போ அது இறந்துருச்சு, அதை நீங்கள் விட்டுட்டீங்க, அந்த நான் என்னக்கூடிய அந்த தன்மையை விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சும்மா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதனால தான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொன்ன மாதிரி, குழந்தை ஞானியை தவிர இங்கே சுகமாக இருப்பவர் யார் காட்டுன்னா, அந்த நான் என்னக்கூடிய அந்த தன்மையே அந்த குழந்தைக்கும் இருக்காது, அந்த ஞானிக்கும் இருக்காது. அப்போ அந்த நான் என்னக்கூடிய அந்த தன்மை இல்லாதப்போ அவங்களுக்கு எது சொன்னாலும் பிரச்சனையாக இருக்காது, அவங்களுக்கு எது வந்தாலும் பிரச்சனையாக இருக்காது. இது ஏன் இங்கே அனுபவிக்குது, இது எது அனுபவிக்குதுன்னு சொல்லி நம்ம டீப்பாக திங்க் பண்ணி போனோம் அப்படின்னா, இங்கே எதுவுமே அனுபவிக்கலை. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, நான் அனுபவிக்கிறேன், இது எனக்கு வந்த பிரச்சனை, நீங்கள் எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு பிரச்சனையும் வேதனையும் வலிகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதனால தான் வந்து இறந்தவர்கள் போல இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், நபிகள் அவர்கள் சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா, அந்த மனதை நீங்கள் வந்து சாகடிச்சிருங்க, அந்த மனம் செயல்படுது, அந்த நான் என்னக்கூடிய அந்த தன்மையை செயல்படுது, அது செயல்படக்கூடிய வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். அதனால தான் ரமண மகரிஷி ஐயாவும் நான் யார், நான் யார், நான் யார்ன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நான் எனக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, உங்களோட அகங்காரம் மட்டுமா தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துங்க, இந்த உடம்பு என்பது நீங்கள் இல்லை, இந்த பேர் உங்களுக்கு வச்ச பேர் என்பது பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் இல்லை. இன்றைக்கி நாளைக்கே வந்து இன்றைக்கி திருமாறன்றக்கூடிய பேரை நாளைக்கே வந்து கோபாலோ இல்லை நாளைக்கே வந்து திவாகர் அப்படின்னு சொல்லி நான் நேம் மாத்திட்டேன், நாளைக்கு நான் கோபால் திவாகர் தான். அப்போ அதே மாதிரி இந்த உடல் என்பது பொய், இந்த உடல் என்பது திருமாறன் கிடையாது இல்லையா. ஸோ இந்த உடலை நான் இன்றைக்கி வெட்டி போட்டாலோ இல்லை வந்து இந்த உடல் என்ன இந்த உயிரை விட்டு சரி இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சிட்டாலோ என்ன சொல்லுவாங்கன்னா, திருமாறன் எப்போ எடுக்கிறீங்கன்னா கேட்க மாட்டாங்க, கோபால் எப்போ எடுக்கிறீங்கன்னா கேட்க மாட்டாங்க, பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ என்னன்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நீங்கள் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த தன்மை எங்கே கண்ணில் படக்கூடிய அளவுக்கு இருக்கா, அது ஒரு உணர்வில் இருக்குது, அது ஒரு உணர்வாக கலந்துருக்கு. அப்போ என்னன்னா, இங்கே நான் அப்படின்னக்கூடிய அந்த தன்மையை எப்போ இழக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை என்பது போகும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ ஒரு மனிதன் விழிப்புத்தன்மைக்கு போகிறானோ, எப்போ ஒரு மனிதன் விழிப்பு நிலையை அடைகின்றானோ அப்போ தான் அவனுக்கு பிரச்சனை என்பது போகுது. அதனால தான் என்ன சொல்லுவாருன்னா, ஜீசஸ் கூட இறந்தவரை இறந்தவரிடமே விட்டுவான்னு சொல்லி சொல்லுவார். சில வீடியோக்களெல்லாம் கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருப்பான், மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்து சின்ன மீனே பிடிச்சிட்டு இருக்கே, எப்போ பெரிய மீனை பிடிக்க போகிறோன்னு சொல்லி ஜீசஸ் கேட்குறாரு.
ஜீசஸ் கேட்ட உடனே கூட கிளம்பி என் கூட வாங்க பெரிய மீனை உனக்கு பிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்புறான். அந்த மீன் பிடிக்கக்கூடியவன் கிளம்புறான். கிளம்புன உடனே இன்னொருத்த வந்து சொல்கிறான், உங்கள் அப்பா அங்கே இறந்து கிடக்கிறாரு, இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஜீசஸ் கிட்ட அவன் சொல்கிறான், சார் ஐயா நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன், அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஜீசஸ் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, இறந்தவனை இறந்தவனிடமே விட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறந்தவன்றது எதை குறிக்கிறார் அப்படின்னா, ஊர் மக்களை குறிக்கிறார். இறந்தவனை இறந்தவனிடமே இறந்தவனிடமே நான் இறந்த அதாவது ஊர் மக்கள்கிட்டயே நீ விட்டுட்டு வா. ஏன் அவங்கள வந்து இறந்தவனிடமே அப்படின்னு சொல்லி குறிக்கிறார் அப்படின்னா, அவங்க இன்னும் விழிப்பு நிலைக்கு வரல. எப்போ விழிப்பு நிலைக்கு வராங்களோ அப்போ தான் அந்த இடத்துல வந்து இறப்பை தாண்டி அவன் வாழவே ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அந்த நான் எனக்கூடிய தன்மை எப்போ போதோ, இந்த பிரபஞ்சத்தை பற்றின ரகசியம் எல்லாமே புரிஞ்சிடும், இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏற்படுது, இது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனையே கிடையாது, இது எதுவும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் புரியும். இது ஏதோ இங்கே நடந்துட்டு இருக்கு, இது எனக்கு வரக்கூடிய பிரச்சனையே இல்லை, இந்த இடத்துல நான்ன்ற ஒரு தன்மையே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க, இந்த வாழ்க்கையை நீங்கள் சுலபமாக வாழ்ந்துட்டு போவீங்க. இப்போ இது எல்லாமே எனக்கு வருது, இது எனக்கு வரக்கூடிய பிரச்சனை, இவன் என்னதான் சொல்லிட்டான், அந்த மருமகன் என்ன இப்படி சொல்லிடுச்சு, மாமியார் என்ன இப்படி சொல்லிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சனையும் நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நான் அசிங்கப்பட்டேன், அந்த நான் அசிங்கப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் எதுனா உங்களோட அகங்காரம் தான். எனக்கு அவன் எப்படி மரியாதை கொடுக்காமல் நடக்கலாம், என்னை எப்படி அவன் ஒரு கேவலமாக பேசலாம் அப்படின்றது எது அனுபவிக்குது, அந்த நான் சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் தான் அனுபவிக்குது. ஸோ இந்த மனமே செத்தாரே போலே திரி அப்படின்னா, அந்த மனம் செயல்படலை அப்படின்னா செத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வலியும் வேதனையும் கிடையாது. அதனால தான் பட்டினத்தார் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். ஸோ அந்த நான் அப்படின்றதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், இந்த நான்ன்றது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நீங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எது அனுபவிக்குது அப்படின்றத நீங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி போக நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, அப்போ எது நான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே அதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு முறைக்கு ஒரு இரண்டு முறை மூன்று முறை நீங்கள் பார்க்க ஒரு விஷயம் புரியும் உங்களுக்கு. ஒரு டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி புரியும், ரெண்டாவது டைம் பார்க்கும்போது வேறு மாதிரி புரியும், மூணாவது டைம் பார்க்கும்போது அது வேறு மாதிரி புரியும். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வீடியோ நீங்கள் போட்டு கேட்கும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் என்பது ஏற்படும். ஏன் வந்து அவ்வளோ பெரிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பட்டினத்தடிகளும் இந்த வார்த்தையை சொன்னார், ஏன் நபிகள் அவர்களும் வந்து இறப்பு வருவதற்கு முன் இறந்து விடுங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு, அதே மாதிரி ஜீசஸும் ஏன் அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த மனம் என்பது. அந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்னா, நான் எனக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எடுத்து தான் செயல்படுது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடச்சிருக்கு, அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.